வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டித்தமிழா சேனல். இன்னைக்கு நம்ம குட்டித்தமிழால ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான அமேசிங்கான ஃபேக்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு ஃபேக்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதான் குட்டித்தமிழா சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மற்றாது கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இந்த மாதிரி அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக நீங்கள் எல்லோரும் அக்டோபர்ஸோட எக்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்துருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, இது தாங்க அக்டோபர்ஸோட எக்ஸ். ஆக்சுவலாக இது பார்க்குறதுக்கு வெள்ளை கலரில் திராட்சை பழுத்தவங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாங்க இருக்குது. ஆக்சுவலாக இந்த அக்டோபர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட முட்டைகளுக்காக தன்னோட உயிரியே விடும் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லோரும் கேட்கலாம். ஆக்சுவலாக வந்துட்டு தாய் அக்டோபர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா முட்டையிட்டதுக்கு அப்புறமா அந்த இடத்த விட்டு நகரவே நகராதான் குட்டி அக்டோபர்ஸ் வெளியில் வர வரைக்கும். எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தானே நீங்கள் எல்லோரும் கேட்குறீங்க. ஆக்சுவலாக மற்ற திமிங்கலம் இல்லை குட்டி குட்டி மீன் எல்லாமே வந்துட்டு தன்னோட முட்டைகளை வேட்டையாடிடக்கூடாது அப்படின்ற தாய் அக்டோபர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதே இடத்துல இருக்குமாமா. ஸோ அதே இடத்துல இருந்து அதுக்கு வந்துட்டு உணவு இல்லாமல் பசியாலே சில டைம்ஸ் வந்துட்டு செத்து போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த அக்டோபர்ஸோட தாய்ப்பாசத்தை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய டார்ஜியர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு உயிரினம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே குட்டியாக க்யூட்டாக அழகாக இருக்கும். ஆனால் இதோட பற்கள் பார்த்தீங்க அப்படின்னா மனிதர்கள் மாதிரி ரொம்ப சூப்பராக ஸ்ட்ராங்கான பற்கள். இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 34 பற்கள் இருக்குமாங்க. இதோட கண் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட மூளையை விட பெருசாக இருக்குமா. இதோட கண்ணு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா இதோட மண்டவட்டை பார்க்கலாம். மண்டவட்டை பார்க்கும்போது எவ்வளோ பெரிய கண்ணாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் ஆச்சரியமே படலாங்க. இந்த உயிரினத்துக்கு இதோட உடலை விட இதோட வாழ் பார்த்தீங்க அப்படின்னா 3 மடங்கு வந்துட்டு பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த ஒரு உயிரினம் பார்த்தீங்க அப்படின்னா 6 வரைக்கும் ப்ரெக்னெண்ட்டாக இருந்து ஒரே ஒரு குட்டிகளை போடுமாமா. ஆக்சுவலாக இந்த ஒரு உயிரினம் 12 வரைக்கும் உயிர் வாழுமாமா. இதை நீங்கள் நார்மலான டைமில் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு க்யூட்டாக அழகாக சாதுவாக இருக்கும். இதுவே இது வேட்டையாடும் போது பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கும் சரி இதோட சவுண்டுமே சரி ரொம்பவே ஆக்ரோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய இந்த ஒரு வித்தியாசமான மங்கி பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரபோசிஸ் மங்கி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆக்சுவலாக இந்த மங்கி கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னா இதோட மூக்கு தாங்க. மற்ற மங்கிகளை விட இந்த ஒரு குரங்குகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூக்கு ரொம்பவே பெருசாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு குரங்கு வகையில் பார்த்தீங்க அப்படின்னா பெண் குரங்குகளை விட ஆண் குரங்குகள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வெயிட்லையும் சரி பார்க்கறதுக்கும் சரி ரொம்ப பெருசாக தெரியும். பெண் குரங்குகள் ஆக்சுவலாக வந்துட்டு அதோட ஓவரால் வெயிட்டே பார்த்தீங்க அப்படின்னா 8 கிலோகிராம் தான் இருக்குமா. இதுவே ஆண் குரங்குகள் பார்த்தீங்க அப்படின்னா 20 கிலோகிராம் வரைக்கும் வெயிட் போடுமாமா. பெண் குரங்குகள் தன்னோட குட்டியை வச்சுட்டு இருக்கும்போது தனக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சு அப்படின்னா உயரமான மரங்கள்ல இருந்து அங்கேருந்தே கீழே வந்துட்டு தண்ணி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அங்கே குதிச்சு தன்னை தானே காப்பாற்றிக்குமாமா. இந்த ஒரு குரங்குகள் எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏசியனில் பர்னோ அப்படின்னு சொல்லக்கூடிய தீவுகளில் தான் அதிகமாக இருக்குமா. ஆக்சுவலாக இது தீவுகளில் இருக்கிறதுனாலையோ என்னவோ தெரியல இந்த குரங்குகள் சூப்பராக நீச்சல் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்கிறாங்க. நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடியதை மரக்கிளை அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நினைப்பீங்க. ஆக்சுவலாக அங்கே ஒரு பறவை உக்காந்துட்டு இருக்குன்ட்டு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? யாராலையுமே நம்ப முடியாது. இந்த ஒரு பறவை பேர் பார்த்தீங்க அப்படின்னா பொட்டோபேட் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த ஒரு பறவை. இது எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் தாங்க அதிகமாக இருக்குது. இது ஒரு மரத்தில் போய் உக்காந்துச்சு அப்படின்னா அந்த மரத்தோட மரமாகவே உக்காந்துக்குங்க. ஒரு நாள் ஆனாலுமே சரி அப்படியே அசையாமே உக்காந்துக்கும். அப்போது இது எப்படி சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு தானே நம்ம எல்லாரும் யோசிப்போம். இது அசையாமல் உக்காந்துட்டு இருக்கிறதுனால ஏதாவது பூச்சிகள் கிட்ட வந்துச்சு அப்படின்னா பக்கத்தில் வர பூச்சியை வேட்டையாடி சாப்பிடுமாமா. ஆக்சுவலாக இந்த ஒரு பறவை பார்த்தீங்க அப்படின்னா 2 ரெண்டு முட்டையை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 6 வரைக்கும் அடகாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த வகையான பறவைகளுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது தாங்க அதோட இன்னொரு ஒரு முகத்தை வெளிப்படுத்தும். அதாவது அதோட வாயை பெருசாக திறந்து ஆப்போசிட்ல வரக்கூடிய தன்னோட எதிரியை பயமுறுத்துமாமா. இதோட ஆக்ரோஷமான குரல் கேட்கறதுக்கு பேயோட சவுண்ட் மாதிரியே இருக்குமாங்க. அதே மாதிரி இதனால வந்துட்டு புல்லாங்குழல் சவுண்டும் கொடுக்க முடியுமாமா. இந்த உலகத்துல 600 அதிகமான விஷப்பாம்புகள் எல்லாமே இருக்குங்க. அதுலேயும் இந்த கிங் கோப்ரா விஷப்பாம்பு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கொடிய விஷத்தன்மை இருக்கக்கூடிய பாம்புன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த கிங் கோப்ரால இருக்கக்கூடிய விஷம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நேரத்தில் 20 மனிதர்களை கூட கொள்ளுமாமா. இந்த கிங் கோப்ரா பாம்புகள் பார்த்தீங்க அப்படின்னா 20-30 முட்டைகள் போடுமாமா. முட்டையிலேருந்து வெளிவரக்கூடிய குட்டி கிங் கோப்ராக்கு கூட பார்த்தீங்க அப்படின்னா மனிதர்களை கொள்ற அளவுக்கு விஷத்தோட தான் பறக்குமாமா. இந்த கிங் கோப்ரா பாம்புகள் பார்த்தீங்க அப்படின்னா கோப்ரா இனத்தை சேர்ந்த பாம்புகளே கிடையாதாங்க. ஆக்சுவலாக பாம்புகளை வேட்டையாடி சாப்பிடக்கூடிய பாம்பு இனத்தை சேர்ந்த ஒரு பாம்பு தான் இந்த கிங் கோப்ரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த கிங் கோப்ரா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா
தன்னோட உடலை விட 3 மடங்கு பெருசா இருக்கக்கூடிய பாம்புகளையுமே வேட்டையாடி சாப்பிடுமா. இந்த ஒரு பாம்புகள் பார்த்தீங்க அப்படின்னா 20 வருஷம் வரைக்கும் உயிர் வாழும். இந்த 20 வருஷத்துலயும் 6000 பாம்புகளை வந்துட்டு சாப்பிட்டுருமாமா. அப்ப மனிதர்களோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. ஆக்சுவலா இந்த வகையான கிங்கோப்ரா பாம்புகள் இந்தோனேஷியால தாங்க அதிகமா இருக்கு. அதனாலயோ என்னவோ தெரியல, இந்தோனேஷியால ரோட்டு கடையில கூட பாம்பு கறியை நம்ம பார்க்கலாம். சோ இன்னைக்கான வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோல எந்த ஃபேக்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க இன்னும் குட்டி தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் இந்த மாதிரி அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். அடுத்த ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.